வேடர்ஸ் வணக்கம் எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு நானும் சேஃபாக தான் இருக்கிறேன் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி ஸோ நிறைய பேர் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணியிருந்தாங்க ஐயா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னோடய வேலை அந்த மாதிரி ஸோ அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு வீடியோ போட முடியல இன்னொன்று என்னென்னா வந்து இந்த லாக்டவுனில் எங்கேயும் நான் பெருசாக போகல லாஸ்ட் இயர் தனுஷ் கோடி மட்டும் போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை பற்றின வீடியோ போடுறது கூட எனக்கு டைம் இல்லை ஸோ வீடியோ எதுவும் போட முடியல அண்டு இப்போது நான் வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைக்கர்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு இடம் வந்து போயிட்டுருக்குது ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஜான்ஸ்கர் வேலி லடாக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜான்ஸ்கர் வேலி தான் அது ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டு அந்த மாதிரி சமயத்தில் வந்து அங்கே ஒரு டூ நியூ ரோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் மீன்ஸ் சூப்பராக ரோடெலாம் போட்டதில்லை வழியே இல்லாத இடத்துல வழி கொஞ்சம் உருவாக்கிருக்கிறாங்க லாஸ்ட் இயர் வந்து சில பேர் அக்டோபர் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சில பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒன்று ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது அந்த ரூட்டை பற்றி தான் வந்து எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்ருக்காங்க அண்ட் அந்த ரூட்டில் தான் இந்த வருஷம் நிறையா வண்டிங்க வந்து போகுதுன்னு சொல்லிவிட்டோம் இப்போது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நிறைய பைக்கர்ஸ் வந்து அந்த ரூட்டில் ரைட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்னோடய லே லடாக் சீரீஸில் செவன் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் டு ரீச் லே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இந்த தமிழை இதுதான் அந்த தம்லைனில் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லே ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு விதமான ரூட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் அதில் ஏழாவது ரூட்டாக வந்து இந்த ரூட்டை சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் ரூட் இது ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வந்து பாதை இருக்கா இல்லையான்னு கூட அந்தளவுக்கு தெரியாது சில வாட்டர் ப்ராசிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நமக்கு எதுவுமே வந்து அந்த அளவுக்கு தெரியாது இப்போவும் அதை அந்தளவுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஏன்னால் நான் இன்னும் போகல எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது பட் இன்னும் நான் போகல இந்த வீடியோ பண்ணுறதுக்காக அங்கே போன சில பேர்கிட்ட கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சோர்ஸில் இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்ம பசங்களுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் ஏன்னா நான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோவாக பண்ணிட்டா இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தமிழில் ஜான்ஸ்கர் வேலையை பற்றி இது வரைக்கும் வீடியோ எதுவுமே இல்லை ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஐடியாக்காக வச்சு ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஓகே இதுக்குள்ளே வந்து ரூட் எப்படி அண்ட் வாட்டர் க்ராசிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு ஸ்டே எங்கே பண்ணலாம் நெட்வொர்க்கை பற்றி அண்டு இந்த கோவிட் டெஸ்ட்டு மெயினாக இப்போத்திய சுச்சுவேஷனுக்கு அதை பற்றியும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சூப்பர் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் ஒரு ஒரு க்ளான்ஸாக ஒரு ட்ராயிங்கில் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிறோம் சண்டிகர்லேருந்து மணாலி போகிறோம் மணாலிலேருந்து யூஷுவல் ரூட்லேயே போவோம் அதே மாதிரி இது இன்னொரு ஒரு டைவர்ஷன் எடுத்தோம்னு சொன்னால் சிங்குள்ளா பாஸ் போகலாம் ஸோ டெல்லியிலேருந்து எப்படி போகிறது இல்லை ஜம்மு காஷ்மீர்லேருந்து எப்படி போகிறது இதெல்லாம் வந்து யூஷுவலாக நிறைய வீடியோவில் இருக்கும் ஸோ நம்ம லடாக் சீரீஸ் வீடியோலையே வந்து அதெல்லாம் பார்க்கலாம் அதை பற்றி டோட்டலாக தெரியாதவங்க என்னோடய லே லடாக் சீரீஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ நான் வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா மணாலி கார்கில் லே இந்த மூணு பாயிண்ட்டை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது இதுக்கு சென்ட்ரலில் தான் அந்த சான்ஸ்கர் வேலி வருது ஸோ அந்த மூணு பாயிண்ட்டை வச்சு மட்டும் சொல்கிறேன் இந்த சான்ஸ்கர் வேலி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு அட்வைஸ் ஒன்று இருக்குது ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போது ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஆரம்பிப்போம் ஸோ மணாலியிலேருந்து கிளம்பணம்னு சொன்னால் தார்ச்சா தார்ச்சா போனதுக்கப்புறம் ஷிங்கோலா இந்த ஷிங்கோலா பாஸ் தான் நம்ம சான்ஸ்கர் வேலி என்ட்ரு பண்ணக்கூடிய பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தார்ச்சாலேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யூஸ்வல் ரூட் பார்லாச்சா அப்புறம் வந்து கரு அதுக்கப்புறம் லே இப்படி போயிடும் ஸோ லேக்கு இப்படி நம்ம யூஸ்வலாக போகிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைவர்ஷன் நம்ம வந்து எடுப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு இப்போ வச்சுருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்லி போர்டும் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் சிங்களா இருந்து பார்த்தீங்கன்னா குர்கியாக்குன்னு ஒரு வில்லேஜ் ஸோ இருந்து தங்ஷே இருந்து புர்னே புர்னேலேருந்து புட்குல் மொனாஸ்ட்ரி இது வந்து நம்ம ஒரு சைட் சீயிங் இடம்தான் புட்குல்ன்ற ஒரு மொனாஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து ராக் கேவ்ஸுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சா இப்போ நீங்கள் அதை புட்குல் மனாஸ்ட்ரி பார்க்காம டைரெக்டாக சா வில்லேஜுக்கும் போயிடலாம் பட் புட்குல் மனாஸ்ட்ரி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுக்குள்ளே யார் போனாலும் அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க டைமை ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அதை ட்ரக் பண்ணணும் இப்போ அரௌண்டு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்குது போல் ஸோ அதனால் நீங்கள் ட்ரக் பண்ணி போனால் தான் அந்த மொனாஸ்ட்ரிக்கு போக முடியும் நம்ம வண்டி டைரெக்டாக மொனாஸ்ட்ரிகிட்ட போகாது ஸோ சா வில்லேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்மோன்ற ஒரு வில்லேஜ் வரும் அதுக்கப்புறம் பதும் இந்த பதுமுன்றது தான் வந்து இந்த ஜான்ஸ்கர் வேலியில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஸோ இந்த இடம் தான் வந்து ஒரு சிட்டி மாதிரி உங்களுக்கு ஓகே தார்ச்சாலேருந்து பதும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நினைக்கிறேன் எதுவுமே மேப்பில்லாம் காமிக்காது எக்ஸாக்டாக எதுவும் காமிக்காது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தார்ச்சாலேருந்து சிங்களா போகிற வரைக்கும் இதுக்கு இடையில் ஒரு ஹெலிபேட் ஒன்று வரும் அந்த ஹெலிபேட் வரைக்கும் உங்களுக்கு ரோடு சூப்பராக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரேட் ரோடு நல்லாயிருக்கும் அந்த ஹெலிபேட் தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து அப்படியே மோசமாக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக ரோடிங் தான் அதுக்கப்புறம் நீங்கள் சிங்களா பாஸ் போவீங்க சிங்களா பாஸுக்கு சிங்க சிங்களா பாஸ்லேருந்து இறங்குற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும் குர்கியாக் வில்லேஜ் போகிறதுக்கு முன்னாடி லக்குங்கன்னு ஒரு வில்லேஜ் இங்கே இந்த இடத்துல வரும் ஸோ அந்த வில்லேஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அப்படியே ரொம்ப வளைஞ்சி 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 தான் ஹேர்பின் பென்ஸ் நிறையா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரீப்பாகவும் இருக்கும் ஸோ ரோடு வந்து தார் ரோட்லாம் கிடையாது மண்ணு தான் இருக்கும் சின்ன சின்ன கல்லுலாம் நிறையா இருக்குமா ஸோ வண்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல அதிகம் ரொம்ப ரொம்ப சர்வலான இடம் அதனால் அங்கே வண்டி ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ரோடும் ரொம்ப சின்ன ரோடு தான் பெண்டும் ரொம்ப ஏர்பின் பெண்டு வந்து ரொம்ப ஷார்ட் பெண்டாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்ட சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து சிங்கோலா பாஸில் அந்த ஏர்பின் பெண்ட்ஸ்லாம் இறங்கி கீழே போனவுடனே லக்கங்கன்ற ஒரு வில்லேஜ் ஒன்று வரும் அந்த வில்லேஜில் இருந்து வாட்டர் கிராஸிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த வில்லேஜில் இருந்து காம்போ ரஞ்சன் சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரே ஒரு மலை இருக்கும் அந்த மலை வந்து ஹோலி மவுண்டென் சொல்லிவிட்டு ஜான்ஸ்கர் வேலியில் இருக்கிற லடாக்கி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அதை ஒரு ஹோலி மவுண்டன் அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுவாங்க அங்கே வந்து நம்ம கேம்பிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் காம்போ ரஞ்சன் இங்கே குர்கியாக்கு முன்னாடி வரும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த காம்போரஞ்சன்ற மவுண்டன் இருக்கும் இந்த மவுண்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அண்ட் அதுக்கு அந்த மவுண்டெயினில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு கேம்பிங் பிளேஸ் மாதிரி இருக்கும் இங்கே கேம்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் சில ஃபோட்டோஸும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்கியாக் வில்லேஜ்லேருந்து தங்ஷேன்ற ஒரு வில்லேஜ் இதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரோடிங் தான் ரூட்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குமா புருணே அதுக்கப்புறம் புருனேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புருனேல ஸ்டே அவைலபிள் இருக்குது தங்க்சேல சில ஹோம் ஸ்டே இருக்கும் குர்கியாகில் ஹோம் ஸ்டே இருக்குது ஆனால் மக்கள் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியலன்றாங்க ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குமா அதுவும் மேபி இப்போ நிறைய பைக்கர்ஸ் எல்லாமே வந்து அந்த பக்கம்தான் போகிறதுனால கண்டிப்பாக ஸ்டே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அண்ட் தங்சேல் தங்ஷேல்லையும் உங்களுக்கு வந்து சில ஸ்டே ஒன்றோ ரெண்டோ இருக்குமா அந்த வில்லேஜ்லேயும் பட் அதுவும் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரில புருனேயில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும் ஸோ புரினே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் புருனேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புருனேலேயும் ஃபுல்லாக இருக்குது கிடைக்கல அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் போன உடனே சா வில்லேஜ்னு ஒன்று வரும் இந்த சா வில்லேஜ்லேயும் உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும் ஸோ ஒரு ஸ்டே இங்கே ஒரு நைட் ஸ்டே நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த புட்குள் மொனாஸ்ட்ரி இங்கே நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வர்றது நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சைட் சீயிங் மாதிரி விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா போய்ட்டு புட்குள் மொனாஸ்ட்ரி பார்த்துட்டு அங்கே சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி எடுத்திங்கன்னா சா வில்லேஜ் போயிடலாம் சா வில்லேஜ்லேருந்து அன்மோ எல்லாமே ரூட் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ அன்மோ அன்மோலேருந்து பதும் ஸோ என்டையர் இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா தார்ச்சாலேருந்து பதும் வரைக்கும் ஸோ எல்லோரும் வச்சு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அண்டு பதுமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலா பாஸ் இந்த பென்சிலா பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் அண்ட் அங்கேருந்து நம்ம வந்து அடுத்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரங்க்தும் இந்த ரங்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளேஷியர் ஒன்று இருக்கும் அந்த கிளேசியர் வந்து பார்க்குறது வேறு எங்கேயுமே வந்து இவ்வளோ கிட்ட வந்து க்ளேஷ் கிளேஷியர் வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிளேசியர் வந்து பார்க்கலாம் இருந்து கார்கில் ரீச் பண்ணிடலாம் ஸோ கார்கில் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கார்கில் இருந்து லே வரலாம் லே வந்துட்டு யூஷுவல் ரூட்டில் நீங்கள் மணாலி போகலாம் அப்படி இல்லைன்னா கார்கில்லேருந்து இருந்து ஸ்ரீநகர் போய் ஜம்மு வந்தோம் நீங்கள் அட் கீழே சண்டிகரோ இல்லை டெல்லியோ நீங்கள் வரலாம் கார்கில் லாமாயூரு அதுக்கப்புறம் லே இது ஒரு ரூட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் இருக்குது ஸோ இது வந்து லிங்க்ஷிட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் வந்து இப்போ புதுசாக நம்ம பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கின இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அடுத்த ரூட் வந்து சங்லா பதும்லேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா கார்கில் போகலாம் பென்சிலா பாஸ் ரங்க்தும் அப்புறம் கார்கில் இதில் வந்து நீங்கள் பென்சிலா பாஸ் பார்த்துட்டு ரங்க்தில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து கார்கில் போகலாம் இப்போ பதுமில் இருந்து ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜங்லான்னு ஒரு பாசம் ஒன்று வரும் சாரி ஜங்லான்ற வில்லேஜ் வரும் ஸோ ஜங்லா வில்லேஜுக்கு அப்புறம் லிங்க்ஷிட் லிங்க்ஷிட்லேருந்து லாமாயூர் லாமாயூர்லேருந்து போகலாம் இதுதான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ரூட்டு ஸோ இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் காமிக்காது இதே வந்து தார்ச்சா டு பதும்னு போட்டிங்கனாலும் கூகுள் மேப்பில் வராது பதும் டு லாமாயூர்னு போட்டிங்கனாலும் கூகுள் மேப்பில் வராது சுற்றி தான் வரும் இருந்து கார்கில் போய் கார்கில் இருந்து லே வந்து இப்படி சுற்றி தான் வரும் இங்கே நீங்கள் போட்டிங்கனாலும் சரி சுற்றி தான் வரும் சரி இப்போது என்ன பண்ணுவோம்னா இந்த பதும் டு லாமா லாமாயு லே இந்த ரூட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சரி இது பதும் இருந்து நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து ஜங்லா பாஸ் ஜங்லாலேருந்து முருகன்லா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வரும் அது ஒரு பாஸ் முருகன்லா பாஸு அதுதான் ஃபஸ்ட்டு பாஸ் ஸ்டார்ட் ஆகிறது பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது போர்டு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியல போர்டெலாம் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஷிட் இந்த லிங்க் ஷிட்ன்றது வந்து நீங்கள் இந்த ரூட் போகிற ரூட்லேயே கொஞ்சம் மேலே ஏறி போனால் அந்த லிங்க் ஷிட் வில்லேஜ் வரும் இந்த வில்லேஜில் வந்து உங்களுக்கு ஸ்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நம்பாதீங்க ஏன்னா லாஸ்ட் இயர் போனவங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஸ்டே கொடுக்கலையா இங்கே இருந்து ஒரு ஒருத்தர் போயிருக்காரு ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அக்டோபரில் வந்து அவர் இந்த ரூட்டை பண்ணியிருக்கார் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் ஸோ இங்கே என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ரொம்ப 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 மோசமான ரூட்டான் ஏன் அப்படின்னா அப்படியே சும்மா உடச்சி தான் விட்டுருக்காங்க ரோடு மாதிரி அதை இன்னும் போடவே இல்லை ரோடெலாம் போடல அதில் வந்து அந்த சமயம் வந்து அவ்வளோவா வண்டி கூட போகல ஸோ ரோடு வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி தான் இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரீப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அதுவும் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரீப்பாக இருக்குமா இந்த ரூட்டில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் ஒரு ஆள் பார்க்குறதே பெரிய விஷயம் அந்த பாட்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யாருனால் தான் நீங்கள் அதிசயமாக பார்ப்பீங்க எங்கே ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கும் தான் பார்க்க முடியுமா மற்றபடி நீங்கள் வந்து வேறு யாரையும் அங்கே வில்லேஜர்ஸு யாருமே பார்க்க முடியாது இந்த ரூட்டில் வந்து ஒரு மூணு இல்லை நாலு வில்லேஜ் தான் இருக்குமா இந்த ரூட்டில் ஸோ ஜங்லா அதுக்கப்புறம் முருகனில் அதுக்கப்புறம் வந்து லிங்க் ஷெட்டு லிங்க் ஷெட்டில் இருந்து நீங்கள் போனீங்கன்னா சிங்கல்லான்ற ஒரு பாஸ் ஒன்று வரும் ஸோ இந்த பாஸ்லாம் வந்து வண்டி ஏறுறதுக்கே ரொம்ப திணறுமா இந்த பாஸில் ஒரு எஃப்ஐ இன்ஜினாக இருந்தால் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடுமா கார்பு இன்ஜின்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுமா சம்டைம்ஸ் ஏறவே ஏறாதான் ஈவன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி சிசி கார்பு இன்ஜின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சில வண்டியெலாம் நின்னே போச்சான் ஏறவே இல்லையா ஸோ வண்டியோட கெப்பாசிட்டி இந்த இடத்துல நம்ப முடியாது அப்படின்றாங்க அப்போ சிங்கிளாஸ் சிங்கிளா பாஸ்லேருந்து நீங்கள் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீப்பாக தான் இறங்குவான் கீழே அதுக்கப்புறம் வந்து போட்டோக்சர் வில்லேஜுன்னு ஒன்று வரோம் அந்த இந்த போட்டோக்சர் வில்லேஜ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே அவைலபிலிட்டி இருக்கும் ஆனால் ஹோம் ஸ்டே தான் பட் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பாதியில் விட்டுட்டேன் லாஸ்ட் இயர் போன அவர் வந்து ஏ தங்கவே அவருக்கு வந்து அலோ பண்ணலையாம் அந்த வில்லேஜர்ஸ் வந்து உள்ளவே அலோ பண்ணலையா அவங்கள ஏன் அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் அந்த வில்லேஜர்ஸ் வந்து அலோவ் பண்ணலை அவர் அங்கேருந்து வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சதர் டென்ட் போட்டிருக்காங்க அவங்க பக்கத்தில் போயிட்டு இவர் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் டென்ட் போட்டு தங்கியிருக்காரு இப்படி தான் அவரோட ஸ்டே இருந்துருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இந்த என்டையர் ஜான்ஸ்கர் வேலி இந்த புது ரூட் எடுக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டேவோ இல்லை சாப்பாடோ நம்பிலாம் நீங்கள் போகாதீங்க ஸ்டே அண்ட் சாப்பாடை பற்றி நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ஸோ பொட்டோக்ஷர் வில்லேஜுக்கு அப்புறம் வந்து சிறசில்லா சிறிசில்லான்றது ஒரு பாஸ் ஸோ அந்த சிறிசில்லா பாஸ் நீங்கள் தாண்டணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாஸ் வந்து வரும் ஒன்று வந்து முருகன்லா அடுத்து வந்து சிங்கல்லா அதுக்கப்புறம் சிறசில்லா அதுக்கப்புறம் வன்லா பாஸ் இந்த வன்லா பாஸ் விருப்பப்படுறவங்க போகலாம் ஏன் அப்படின்னா அது ஆந்தி வேலை கிடையாது வன்லான்ற வில்லேஜ் தான் வரும் அங்கேருந்து இன்னொரு ரூட்டில் தான் அந்த பாஸுக்கு நம்ம போக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து சிறசில்லா பாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வன்லா போய் லாமா லாமாயூருக்கு ரூட்டு லெஃப்டில் திரும்பும் கல்சிக்கு வந்து ரைட்டில் திரும்பும் ஸோ கல்சி ரூட்டு எடுத்திங்கன்னா அந்த ஹைவே இது தான் அந்த ஹைவே கார்கில் லாமாயூர் கல்ச்சி லே ஹைவே இது தான் அது இந்த ஹைவேல போய்ட்டு ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகும் போது லெஃப்டில் எடுத்திங்கன்னா லாமாயூர் வரும் லாமாயூருக்கு அப்புறம் கார்கில் போகலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்ரீநகர் போய் போக போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட் போயிடலாம் அப்படி இல்லைன்னா வன்லாலேருந்து கல்ச்சி ரைட்டில் எடுத்திங்கன்னா கல்ச்சி வரும் கல்ச்சியிலேருந்து லே போயிடலாம் ஸோ இந்த ரூட்டில் பதும் டு லாமாயூர் வந்து ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் அப்ராக்சிமேட்லி இதுவும் வந்து கூகுள் மேப்பில் காமிக்காது அவங்க சொல்கிறத வச்சு தோராயமான கணக்கு தான் இது ஸோ அப்ராக்சிமேட்லி ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இருந்து நீங்கள் லே போகிறதுக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோம் ஏன்னா அந்த ரோட்டில் வண்டியும் நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓட்ட முடியாது ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டரே உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆகிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரூட்டில் வந்து வேகமாலாம் எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸை உங்களுக்கு டூ டேஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு அண்டு சீனிக்கான வியூ டிஃப்ரெண்ட்டான மவுண்டன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் மௌண்டெயினோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறும் ஸோ சூப்பரான ஸ்பாட் தான் ரொம்ப தனிமையான இடம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் போனீங்கனாலே பட் அந்த ரூட்டில் அந்த மவுண்டெயின்ஸோட கலர்ஸ் அது இதெல்லாம் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு பெருசாக எதுவும்லாம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே போனவங்க சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அவங்க கொடுக்குற சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதும் டூ லிங்க்ஷெட் லிங்க்ஷெட் டூ லே போகிற இந்த ரூட் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பென் பென்சிலா பாஸு ரங்கும் அதுக்கப்புறம் கார்கில் வந்து லே வரலாம் அது கொஞ்சம் சுற்று தான் ஆனால் அந்த ரூட் வந்து நீங்கள் நிறைய இடையில வந்து அந்த பென்சிலா பாஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் ரந்தம்லாம் செம சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த கிளேசியர் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா அந்த சைடில் பார்க்கலாம் பட் இந்த ரூட்டில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது பொட்டல் கடாக இருக்கும் அப்படியே மலைங்க மலை பாறைங்க தான் நிறையா இருக்கும் மழை தான் இருக்கும் ஸோ இந்த ரூட்டில் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது போகிறவங்க உங்களோட முடிவு ரூட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன் சரி இப்போ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதும் டு லிங்ஷட் லேர் ரூட்டில் உங்களுக்கு பதுமில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஜங்லாவில் சாப்பாடு கிடைக்கும் வன்லால சாப்பாடு கிடைக்கும் லாமாயூரில் சாப்பாடு கிடைக்கும் லிங்க்ஷீட் அண்ட் ஃபோட்டோஸ்கரில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக அங்கே இருக்கான் பட் அது எப்போவுமே அதை நம்பி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லிங்க் பொறுத்த நாளில் வந்து ஷீட் மேலே ஏறாமல் சிங்கலா பாஸ் போகிற நெருக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கடை இருக்குமா மேகி டீ இதெல்லாம் அங்கே கிடைக்குமா பட் அதுவும் வந்து மேபி இந்த வருஷம் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் இயர் வந்து அதை நான் இருந்து தான் பட் கிட்டே கேட்கும் போது எப்போவுமே இருக்க மாட்டோம் எப்போயாவது இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க போல் அதே மாதிரி தான் பொட்டோக்ஸர் வில்லேஜ்லேயும் ஸோ இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏன்னால் நிறைய பேர் அங்கே போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆன் தி வேலை ஃபுட்ஸ் அப்புறம் ஸ்டே கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் பண்ணவங்க இதெல்லாம் தான் சொல்கிறோம் இந்த இந்த இப்போ போயிருக்காங்க சில பேர் இன்னும் அந்த இடம்லாம் ரீச் பண்ணல அங்கே போனவங்க யாராவது எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் கிடச்சதுன்னா நான் இந்த வீடியோவிலையே கூட கீழே கமெண்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபியூலில் பொறுத்த அளவில் உங்களுக்கு வந்து பதும்ல இருக்கும் இருந்து ஜங்லா வந் திரும்பினீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயோ த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயோ ஒரு ஃபியூல் பம்ப் ஒன்று இருக்கான் அதே மாதிரி அந்த சைடு கார்கில் போகிற சைடில் திரும்பினீங்கனாலும் ஒரு மார்க்கெட்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ஃபியூல் பம்ப் இருக்கான் ஸோ இருந்து நீங்கள் ஜங்லா வந்தாலும் சரி கார்கில் போனாலும் சரி ஃபியூல் அவைலபிள் இருக்குது அதுதான் பதும் பதும்லேருந்து கொஞ்சம் போன உடனே ஃபியூயல் இருக்கும் வேறு எங்கெல்லாம் ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா பதும் அதுக்கப்புறம் லாமாயூரு கார்கில் லே இதெல்லாம் தான் வந்து ஃபியூவல் இருக்கிற இடம் ஸோ இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கங்க அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் அதையும் இல்லாமல் கூடவே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து வச்சு கால்குலேட் பண்ணிக்கங்க உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் தரோன்னு பாருங்கள் பெட்ரோல் டேங்க்கு கெப்பாசிட்டிக்கு உங்கள் பைக் கண்டிப்பாக இது ரீச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிக்குங்க அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக கேனில் வந்து பிடிச்சிக்குங்க எதுக்கும் சேஃபர் சைடில் இருக்கிறது நல்லது தான் இப்போ சப்போஸ் சில சமயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சொன்னார் வண்டி வந்து இந்த ஸ்ட்ரீப்பில் வந்து கீழே போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம் ஸோ அந்த சமயம் பெட்ரோல்லாம் கூட நிறைய ஊற்றிக்குச்சான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இருக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதை மாதிரி சமயத்தில் கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இருந்தால் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் திங்க் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத அப்புறம் ஸ்டே பொறுத்தனால பதும்ல உங்களுக்கு சூப்பராக ஸ்டே கிடைக்கும் அது சிட்டி மாதிரி தான் அது ஜங்லாலேயும் உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும் வன்லாலேயும் அந்த வில்லேஜ்லேயும் உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும் அந்த வில்லேஜும் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்கும் லாமாயூர்லேயும் உங்களுக்கு ஸ்டேஸ் வந்து அவைலபிள் லிங்க்ஷிட் போட்டோஸ்கர் வந்து நீங்கள் ஓன் டென்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தங்கிடலாம் இந்த இடப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்ஷட் ஃபோட்டோஸ்கர் இந்த இடத்துல தான் ஸ்டே நீங்கள் வந்து போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து வேறு எங்கேயும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க இல்லைனா இந்த ரோடு ஒர்க்கர்ஸ் எங்கே ஸ்டே போட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டே போட்டு ஒரு உங்கள் டென்ட் பிச் பண்ணி நீங்கள் தங்குற மாதிரி பார்த்துக்குங்க இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஏன் இதுக்கு இதுக்கு இந்த முருகன்லா அப்புறம் சிங்களா சிறசில்லா இதெல்லாம் தெரியாமல் இதுக்கு இடப்பட்ட நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அல்டிடியூடான பிளேஸில் இருப்பீங்க நைட்டில் வந்து மவுண்டன் சிக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதனால் இந்த பொட்டாஸ்கர் வில்லேஜ் நான் லிங்க்சட் இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஐ மீன் நீங்கள் ஓன் டென்ட் போடுற மாதிரி இருந்தால் அப்படி இல்லைனா உங்களுக்கு பதும் ஜங்லா வன்லா இல்லாமல் உங்களுக்கு ஸ்டே அவைலபிள் இருக்கும் ஹோம் ஸ்டேவே இருக்கும் ரைட் இப்போது இந்த ரூட்டில் இருந்து உங்களுக்கு என்டையராகவே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஸ் அவைலபிள் அப்புறம் ஃபியூலை பற்றிலாம் நம்ம பேசுவோம் உங்களுக்கு மணாலியில் லக்ஸரி ஹோட்டல் கூட உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அப்புறம் தார்ச்சா வரைக்கும் பார்த்திங்கன்னா கெம்பூர் தார்ச்சா இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டேஸ் அவைலபிள் இருக்கும் அது எல்லாமே வந்து கேம்ப் சைட் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்டே மாதிரி கிடைக்குறது வாய்ப்பு இல்லை கேம்ப் சைட் மாதிரி தான் இருக்கும் கெலாங் தானீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்பிட்டி வேலியிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே ஒரு ஹோம் ஸ்டே அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ அது எடுத்துட்டாங்கன்னா கிடைக்காது ஏன்னா அது ரொம்ப டிராஃபிக்கான ரூட்டுன்றதுனால அதெல்லாம் அவைலபுளாக இருக்குமா என்னன்றது தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு நீங்கள் தங்குற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தார்ஷாலருந்து பதுவும் போகிற ரூட்டில் நீங்கள் இந்த இந்த எல்லா வில்லேஜ்லேயுமே நீங்கள் தங்கலாம் குர்கியாக்கு அதுக்கப்புறம் தங்ஷே அப்புறம் புர்னே சா வில்லேஜ் இந்த புர்னே அண்ட் சா வில்லேஜில் உங்களுக்கு ஹோம் ஸ்டே கிடைக்கும் குர்கியாக்குலேயும் தங்ஷேலேயும் ஹோம் ஸ்டே இருக்குது பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அது இருக்குமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது உங்கள் ஓன் டென்ட் பிச் பண்ணிக்கிறது நல்லது மீன் கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா ஸ்டே கிடைக்கலன்னா டென்ட்டில் தங்கலாம் பட் டென்ட்டில் தங்குறதுன்னா ரொம்ப ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அந்த கிளைமேட்டில் நீங்கள் தங்குறீங்கன்னா பார்த்துக்குங்க அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க ஸோ அதுக்கு அடுத்தது ஃபியூல் ஃபியூயலில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி மணாலி தானிங்கன்னா தண்டின்ற இடம் வரும் இந்த தண்டி தான் வந்து இந்த லே மணாலி டு லே ஹைவேலையே வந்து லாஸ்ட் பெட்ரோல் பங்க்கு ஸோ அதனால் தண்டியில் வந்து பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணால் மறந்துடாதீங்க அதை விட்டீங்கன்னா இந்த ரூட்டில் ஜான்ஸ்கர் ரூட்டில் பதும்ல தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ மணாலி தண்டி பதும் கார்கில் லமாயூர் லே இந்த இடத்துல ஃபியூயல்ஸ் அவைலபுளாக இருக்கும் இடையில் எங்கன்னா ஃபியூயல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லூஸில் விற்பாங்க பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் அதை நம்பியும் நீங்கள் போகாதீங்க அடுத்து நெட்ஒர்க் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா மணாலி டு ஜிஸ்பா ரூட்டில் உங்களுக்கு நெட்ஒர்க் ஓரளவுக்கு கிடைக்கும் போஸ்ட் பெய்டு மட்டும் பதுமில் வந்து பிஎஸ்என்எல் போஸ்ட் பெய்டு மட்டும் தான் ஒர்க் ஆகுதுன்றாங்க பட் நெட்ஒர்க் வீக்காக தான் இருக்கும் கார்கில் அண்ட் லேயில் வந்து அதர் போஸ்ட் பெய்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஃபோன் கால்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணலாம் பட் அப்புறம் வந்து கார்கிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மற்ற இடத்துலலாம் நெட்ஒர்க் எப்படி அந்தளவுக்கு கிடைக்குமா இல்லையான்றது தெரியாது லேலையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சிக்னல் ஃபுல்லாக கிடைக்குமா இல்லை வீக்காக இருக்குமான்றது அது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நெட்ஒர்க் மட்டும் கிடைக்கிற இடம் இதெல்லாம் தான் மற்ற இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு நெட்ஒர்க்குன்றது கிடையவே கிடையாது டோட்டலாக மறந்துடுங்க நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து மணாலி டு ஜிஸ்பாவில் உங்களுக்கு மெடிக்கல் மணாலியில் உங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஸோ ஜிஸ்பா போகிற ரூட்லேயும் வந்து சின்ன சின்ன மில்ட்ரி மெடிக்கல் கேம்ப்லாம் இருக்கும் பதும்லேயும் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்டு கார்கில் லேலையும் உங்களுக்கு இருக்குது இதுக்கு இடப்பட்ட இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்காதீங்க கஷ்டம் பட் லோக்கல் வில்லேஜஸ் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து நான் சொன்ன இந்த காம்போ ரஞ்சன் உங்களுக்கு வீடியோவில் முதல்லையே காமிச்சேன் இந்த இடத்துல முடிஞ்சால் ஒரு ஸ்டே அடிக்க ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இல்லையா கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பாருங்கள் அந்த இடமே சுற்றி பா அப்படியே சும்மா அப்படி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் மேப்பில் இருக்கிற ரூட்டு தார்ச்சா இந்த தேர்ட்டி டூ ஹார்ஸுன்னு காமிக்கிது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே தான் சிங்களா பாஸ் திரும்புவோம் அப்புறம் அங்கேருந்து அப்படியே குறுக்கியாக்கு தங்ஸு அப்புறம் புட்குள் கோம்பா அப்புறம் பதம் ஸோ இதுதான் அந்த இது மேப் அடுத்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இதுதான் ஸோ கோவிட் டெஸ்ட்டு இந்த கோவிட் டெஸ்ட் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் தாண்டினதுக்கப்புறம் லக்கங்க வர கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லடாக் இமாச்சல் பார்ட்ரு வரும் வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி லடாக் இமாச்சல் பார்ட்ரு வரும் அண்ட் இங்கேருந்து அப்படியே நம்ம போனோம்னா குர்கியாக் வில்லேஜ் வரும் இந்த குர்கியாக் வில்லேஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு வந்து ரேப்பிட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த ரேப்பிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இமீடியட்டாக கிடைச்சிரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் கிடைச்சிரும் ஸோ பாசிட்டிவாக இருந்தால் உங்களை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த கோவிட் டெஸ்ட் வந்து வேறு எங்கேயோ கிடையாது லடாக் ரீஜன் என்ட்ரு போது மட்டும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் கம்பல்சரி ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் காமிச்சிட்டு தான் உள்ளே போ எடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க அண்டு நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் பிஃபோர் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் காமிக்க சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அந்த டெஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்தாலும் அங்கே ரேப்பிட் டெஸ்ட் கம்பல்சரி எடுக்கிறாங்களாம் அது ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணும் அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா தார்ச்சாவிலேருந்து பதும் நீங்கள் போகலாம் அது ரூட் வந்து உங்களுக்கு இறக்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த முக்கியமான அந்த ஸ்ட்ரீப்ஸ்லாம் வந்து இறக்கமாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் அந்த க இருக்கும் ரொம்ப சின்ன ரோடு அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரீப்ஸ்லாம் இறக்கமாக இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஓரளவுக்கு போயிடலாம் ஆனால் பதும்லேருந்து நீங்கள் தார்ச்சா வரீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப டஃப்பாக இருக்குமா அதனால் வந்து மோஸ்ட்டாக அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வராதிங்க நீங்கள் இந்த ரூட்டு போனோம்னா தார்ச்சாலேருந்து பதும் போகிற ரூட்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க மற்றபடி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது ஸோ கைஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் அண்டு நான் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் மேபி இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் நான் பண்ணிட்டேன்னா அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களை அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டாந்து வீடியோவில் கொடுக்குற கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் அண்டு நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய நாளில் சொல்ல முடியும் இப்போதைக்கு ஒரு ட்ரிப் போகிறதுக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேபி சில பேர் நிறைய பேர் போனவங்க எல்லோரும் வீடியோ பண்ணுவாங்க அப்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ ரூட்டு இன்னொரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து இது டெவலப் ஆகிடும் சான்சஸ் ஐ ஸோ இப்போவே போயிட்டு வந்துட்டோம்னா பெட்டர்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ வரும் ஸோ அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கு இன்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் ஸோ ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில ஏன்னா எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அது வரைக்கும்